रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயத்தில் பிரதம ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடியவர். அதாவது இந்த கலியுகத்தில் நம்மாழ்வார் தான் முதல் ஆச்சாரியனா நமக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு சரணாகதி சம்பிரதாயத்தை கொடுத்தவரே நம்மாழ்வார் தான். பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்று நம்மாழ்வாருக்கு திருநாமம். பிரபன்னஜன சந்தானம் அப்படின்னா சரணாகதி பண்ற பரம்பரை, பரம்பரை பரம்பரையா நம்ம ஆச்சாரிய பரம்பரையில சிஷ்ய பரம்பரையில இந்த சரணாகதி வந்துட்டு இருக்கு இல்லையா. இதுக்கு கூட்டஸ்தர் அப்படின்னா மூலபுருஷர்னு அர்த்தம். மூலபுருஷர் நம்மாழ்வார் தான் இதை ஆரம்பிச்சு வச்சார். இந்த பரம்பரையை ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். அதான் இன்னி வரைக்கும் நடந்துருக்கு. ஆத்யஸ்ய ந குலபதேகே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னு ஆள வந்தார் நம்மாழ்வாரை பற்றி அருளிச்சு இந்த ஸ்லோகம் இது. ஆத்யஸ்ய நகா குலபதேகே அப்படிங்கிற எங்களுடைய குலத்துக்கு முதல் புருஷன் நம்மாழ்வார் அப்படிங்கிற, எங்களுடைய குலம் அப்படின்னா எந்த குலத்தை சொல்கிறார் அப்படின்னா சரணாகதி பண்ணுற குலத்தை சொல்கிறார். அவர் சரணாகதி உபாயம் பண்ணுற எங்கள் குலத்தில் மூலபுருஷன் நம்மாழ்வார் அப்படிங்கிறார். இந்த கலியுகத்தில் பக்தியோகம் முதலான உபாயங்கள்லாம் கைகூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இந்த யுகத்தில் ஞானமெல்லாம் குறைஞ்சி இருக்கிறபடினால ஜனங்கள்லாம் பக்தியோகம் பண்ண மாட்டாங்கிறது தெரிஞ்சுட்டு எம்பெருமானே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி வச்சு சரணாகதியை பிரகாசம் பண்ண வச்சுருக்கார். நம்மாழ்வார் ஸ்வயம் பக்தியோகம் பண்ணக்கூடியவர், பண்ணக்கூடிய ஒரு இது உண்டு அவருக்கு. தகுதி இருக்கோ இல்லையோ பண்ண முடியும் அவரால். நாகமுடிகள் அவர் பக்தி யோகத்தை பண்ண முடியும் அவரால். ஆனா இவரெல்லாம் பக்தி யோகம் பண்ண முடியுமானா கூட உபாயமா பண்ணலதான். சரணாகதி தான் உபாயமா வச்சுட்டு இருந்தா இவரெல்லாம். ஏன்னா கலியுகத்தில் அதுதான் நடக்கும். நமக்கெல்லாம் காமிக்கிறாவா, வழி காமிக்கிறா. நானும் பக்தி யோகம் பண்றேன், தியான யோகம் பண்றேன், யோகம் பண்றேன்னு ஆரம்பிச்சு மூக்க பிடிச்சேன்னு என்னாலையும் முடியும் அப்படின்னு ஆரம்பிச்ச இது முடியிற காரியம் கிடையாது. 1000 வருஷம் ஆனாலும் முடியாது இதெல்லாம். அதனால நாம முக்கியமா செய்ய வேண்டியது என்ன கேட்டா, எதுவும் எனக்கு பண்ண தெரியாதுங்கிறத ஒத்துக்கணும். அப்பதான் சரணாகதி கிட்ட போக முடியும். எதுவும் என்னால முடியலையே, குளித்து 3 அணலை ஓம்பும் குறிக்கொள் அந்த நம்மை தன்னை ஒழித்துட்டேன், எண்கள் இல்லை நின்கணும் பத்தன் இல்லைங்கிற மாதிரி நான் கர்மயோகம் பண்ணல, ஞான யோகம் பண்ணல, பக்தி யோகம் பண்ணல, நான் என்ன பண்ண போறேன்னு கதறாவ. அது நமக்கு காமிக்கணுங்கிறதுக்கா இவர்கள்லாம் ஸ்வயம் சக்தர்களாக இருந்தாலும் இந்த சரணாகதியை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார். இல்லை நம்மாழ்வார் தான் அனுஷ்டானம் பண்ண சரணாகதிய திருவாய்மொழியில் பிரகாசம் பண்ணுற சரணாகதிக்கு தேவையான விஷயங்கள் மொத்தத்தையும் சொல்லி தான் சரணாகதி பண்ணதையும் சொல்கிறார். திருவாய்மொழியே 1000 பாட்டு இருக்கு. 1000 பாட்டுலையும் இருக்கிற ஒரு அர்த்தம் சொல்லுங்க. 1000 பாட்டுக்கு சேர்த்து சாரமா என்ன விஷயம் நம்மாழ்வார் சொல்ற 1000 பாட்டுல அப்படின்னா, 1000 பாட்டுக்கும் சாரமா ஒரு விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னா அது தேசிகளை தான் கேட்கணும். தேவஸ்ரீமான் சுசித்தே கரணம் இது வதன்னு ஏகமர்த்தம் சகசிரேங்கிறார். ஏகமர்த்தம் சகசிரே, 1000த்துல ஒரு அர்த்தம்ங்கிறார். 1000 பாட்டுல ஒரு அர்த்தம் தான் இருக்கு. என்ன அர்த்தம் கேட்டா, தேவஸ்ரீமான் சுசித்தேகே கரணம், எம்பெருமானை சிவப்பதியான நாராயணனை அடைவதற்கு உபாயம் சிவப்பதியான நாராயணன் தான். இதுதானே சரணாகதி. அவன் திருவடி பிடிச்சிக்கிறதான சரணாகதி. வேற உபாயம் இல்லை, உன் திருவடிகளே உபாயம். சிவன் நாராயண சரணோ சரணம் தானே. இந்த ஒரு விஷயத்த, இந்த சரணாகதி விஷயத்தை தான் திருவாய்மொழி மொத்தமுமே சொல்றதான். அப்ப திருவாய்மொழியில இருக்கிற 1000 பாட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்ன கேட்டா, சரணாகதி, எம்பெருமானை அடையிறதுக்கு சரணாகதி அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது.
அப்படின்னு சொல்றார். அதுதான் 1000 பாட்டில் விஸ்தாரமா சொல்றாராம். அது சுவாமி தேசியன் விளக்கி இருக்க தபுரோபிஷ தாற்பரிய ரத்னாவளியில. இப்படி நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணி, அது மட்டும் இல்லாம கலியுகத்திலே ஆரம்பத்துல பிரவர்த்தனம் பண்ணி, அதை திருவாயம்பூரில் அதை பிரகாசம் பண்ணி நமக்கெல்லாம் மகா உபகாரம் பண்ண, அவர் கடைசியில நம்மாழ்வார் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு எழுந்துள்ளினார். இந்த பெரிய அவதார புருஷர், லோகத்துக்கெல்லாம் சரணாகதியை காண்பிச்சவர், அவர் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகும்போது நான் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டே போறார் அவர் திருவாயுமலை கடைசி 20 பாசுரத்தில். ஏன்னா எப்பவுமே ஸ்ரீவைகுண்ட லோகம் போறவா என்ன ஆனாங்கிறது நமக்கு இங்க தெரிய மாட்டேங்கிறது. அவ போனாளா அங்க சௌக்கியமா இருக்காளாங்கன்னு மெசேஜ் எல்லாம் வராது நமக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு குறவில்லை, நம்மாழ்வார் அழகா காமிக்கிறார். தான் வந்து கடைசி 20 பாட்டுல சோவிசும் பணி உகில் தூரியம் உழக்கினன்னு ஆரம்பிச்சு திருவாயுமொழியில ஸ்ரீவைகுண்ட லோகம் போற பிரகாரத்தை அழகா 20 பாசுரங்களை பாட்டிருக்காரு. நான் இப்படி இப்படி எல்லாம் போனேன், இப்படி இப்படி எல்லாம் எம்பெருமான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. எப்படின்னா அங்க அழகா வியாக்கியானமே இருக்கு. பிள்ளான் சாதிக்கிற இப்படி நிர்ஹேதுகமாக எம்பெருமானோடைய சம்ஸ்லிஷ்டரான ஆழ்வார் தாம் திருநாடேற எழுந்தருளும்படியும், தாம் எழுந்தருளும் போது சர்வலோகங்களும் தம்மை கொண்டாடும்படியும் திருவுள்ளத்தாலே பிரத்யட்சித்து அன்னாபதாசத்தாலே பேசுகிறார் அப்படின்னு ஆரம்பம் வியாக்கியானத்துல. அங்க கடைசியில தான் திருநாடேற எழுந்தருளும்படியும், திருநாட்டுக்கு இவர் போற பிரகாரத்தையும் போகும்போது என்னென்ன நடக்கிறது, சர்வலோகங்களும் தன்னை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கறதெல்லாம் நேர அப்படியே சொல்றாராம். சுவாமி தேசியன் கூட சொல்லும் போது முக்தேர் தாத்தா அனுபவியோ ஹரிரிதி சடஜித் தரிசயன் முக்திமாபா அப்படிங்கிறார். மோட்சத்தை கொடுக்கிறவன் எம்பெருமான் தான் அப்படிங்கறத காமிச்சுண்டே மோட்சத்துக்கு போறாராம். அவர் மோட்சத்துக்கு போயிண்டே காமிச்சுக்கிறார், இல்ல காமிச்சுண்டே மோட்சத்துக்கு போற எப்படின்னா சொல்லலாம். ஏன்னா கடைசி 20 பாட்டுல அழகா இருக்கு அது. சூவிசும் பணிமிகில் தூரியம் முழைக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின ஏழு பொழிலும் வளமேந்தே என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே அப்படின்னு ஆரம்பிச்சு மோட்சத்துக்கு போகும்போது சூவிசும் பணிமுகில் தூரியம் முழைக்கின மேகங்கள் எல்லாம் நல்லா கோஷம் பண்றதாம், நல்லா கர்ஜனை பண்றதாம். ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின, கடல்கள் எல்லாம் அலைகள் அப்படிங்கிற கையை எடுத்து ஆடுறதாம், மேல அலைகள்லாம் பொங்குறதாம். என்ன எல்லா இடத்துலயும் மங்களம் இருக்குங்கிற, எல்லா இடத்துலயும் நல்லா நல்ல காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் மோட்சத்துக்கு போகும்போது எல்லாரும் கொண்டாடுறா, லோகத்துல மொத்த பேரும் கொண்டாடுறா, எல்லா லோகத்திலையும் எல்லாரும் கொண்டாடும்படியாக நான் மோட்சத்துக்கு போனேன்னு ஆரம்பிக்கிறேன். இப்படி தான் மோட்சத்துக்கு போன பிரகாரத்தை நாரணன் தமரை கண்டு கண்டு நின்மிகில் பூரண பொற்குடம் பூரித்ததுயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. போற வழியில எத்தனை லோகங்கள் இருக்கும், எல்லா இடத்துலயும் தோரணங்கள்லாம் கட்டி பூர்ண கும்பங்கள்லாம் வச்சு வரவேற்று மேல ஆழ்வார அப்படியே அனுப்புறாளாம். மேல போங்கோ, எங்காத்து வழியா போங்கோன்னு அங்கங்க போகங்கள், ஒரு ஒவ்வொரு லோகத்திலயும் இவருக்கு போகங்கள்லாம் கிடைக்கிறது. இதுதான் அர்ச்சிராதி கதி அப்படின்னு உபநிடதம் சொல்ற விஷயம் இது. என்ன வைகுந்தன் தமரிய மறி யமதியிடம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. சீவிகண்ட லோகத்துல போனா அங்க அவளும் கொண்டாடலாம். வைகுந்தன் தமர் யமர் அப்படிங்கிறான், ஏன்னா ஆச்சரியம் பூலோகத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. வைகுந்தன் தமர் வைகுந்தனுடைய பக்தரா இருந்த ஒருத்தர் யமர், எங்களுக்கு சுவாமிகள், அவெல்லாம் கைகூப்பி வரவேற்கிறாளா. எமதிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர், வைகுந்தத்தில் இருக்கிற அமரர்களும் முனிவர்களும் ஆச்சரியப்படுறாள். ஏன்னா ஒரு ஜீவன் எவ்வளவு அழகா உயிர்ந்து போகக்கூடிய பிரகாரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாள் அவள்லாம். விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகான பாசுரங்கள். 20 பாசுரங்கள்ல நம்மாழ்வார் தான் மோட்சத்துக்கு எழுந்துள்ளியும் பிரகாரத்தை அழகா சொல்ற, சரணாகதி பண்ண பிரகாரத்தை சொன்ன மாதிரி மோட்சத்துக்கு போகக்கூடிய பிரகாரத்தையும் அழகா சொல்ற. இந்த மாதிரி மோட்சத்துக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த அனுபவத்தை எல்லாம் காமிச்சுண்டே மோட்சத்துக்கு போனவான்னு யாரும் கிடையாது. அவளுக்குள்ள ஆத்மாவுக்கு தெரியுமா இருக்கும்,
ஆனா வெளியில காண்பிக்க முடியாது அந்த சமயத்துல. ஆனா ஆழ்வாருக்கு தான் யோக சக்தி இருந்தபடினால, எம்பெருமாண்டி அனுகிரகம் ஆனபடினால, அவதார புருஷன் ஆனபடினால அதை காம்பிச்சுட்டே அவர் மோட்சத்துக்கு போறாராம். அதனால நம்மாழ்வாருடைய மோட்சம்ங்கிறது ரொம்ப விசேஷம். நம்மாழ்வார் அன்னைக்கு திருமோக்ஷத்துக்கு திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அப்படிங்கிறது, பின்னாடி சரணாகிதி பண்றவன் எல்லாரும் இதே மாதிரி திருநாட்டுக்கு போவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அது. அதனாலதான் நாமளும் வந்து தரிச்சல் இருக்கோம். சரி, நமக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும், நமக்கும் மோட்சத்துல எம்பெருமானுடைய கைங்கரியம் கிடைக்கும், நமக்கும் கடைசியில போய் வைகுந்தம் போய் அந்தமில் பேரின்பத்து அதியரோடு இருந்தமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்தமில் பேரின்பத்துல பரபிரம்ம ஆனந்தத்தை அனுபவிச்சுண்டு பக்தர்களோடு கூட சௌக்கியமா இருக்கலாம் நாமளும் அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் சாட்சி நம்மாழ்வார் தான். அவர் சொல்லவேதான் நமக்கு இதெல்லாம் புரியுது. அதனால ஆழ்வார் மோட்சம் அப்படிங்கிறது பின்னாடி இத்தனை கோடி ஜீவர்கள் இருக்கா இல்லையோ, அதுக்கப்புறம் எத்தனை பேர் சரணாகதி பண்ணியிருப்பார், இத்தனை பேர் சரணாகதி பண்ணதுக்கும் மூல காரணம் என்னன்னு கேட்டான்னா ஆழ்வார் சரணாகதி பண்ணதும் ஆழ்வார் மோட்சம் பண்ணது தான். அதுக்கப்புறம் வேற யாருமே தான் மோட்சம் போனதை ரெக்கார்டு பண்ணல, ஆழ்வார் ஒருத்தர் தான் பண்ணியிருக்கார். அதனால அது அத்தனை முக்கியமா இருக்கான். பின்னாடி வரக்கூடிய சரணாகதிக்கும் பின்னாடி இத்தனை ஜீவர்கள் மோட்சம் போறதுக்கும் காரணமா ஒரு சாட்சியா ஒரு பிரகிருத்தியா அது இருந்திருக்கு மொத்தம் மொத்தத்துக்கும். அதனாலதான் அது இன்னைக்கும் நம்ம கொண்டாடும்படியாக இருக்கு. இதை வச்சுட்டுதான் ஆழ்வார் திருவடி தொடர் உற்சவம் அப்படின்னு உற்சவம் எல்லா திவ்ய தேசங்களிலும் அழகா நடக்கிறது. இப்போ நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியில இத்தனை ஸ்பஷ்டமா இருக்கிறபடினால இது ஒரு பெரிய உற்சவமா கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு திருமங்கை ஆழ்வார் கல்யாணம் ஆரம்பிச்சு வச்சார். இப்போ உற்சவமாக கொண்டாடலாம்னு பார்த்தார். அப்போ ஆகமங்களில் பார்த்தா வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 10 நாள் அத்தியனோத்சவம் இருந்தது. அத்தியனோத்சவங்கிறது வேத பாராயண உற்சவம். பாராயணம் முக்கியம் இதில், அதாவது ஒவ்வொரு உற்சவத்திலும் ஒன்று ஒன்று முக்கியம். பவித்ரோத்சவத்தில் ஹோமம் முக்கியம், பிரம்மோத்சவத்தில் வாகனங்களில் புறப்பாடு முக்கியம், அத்தியனோத்சவங்கிறது பாராயணத்துக்காகவே இருக்கிற வேத பாராயணத்துக்காகனே ஒரு உற்சவம் வச்சிருக்காவா. வேத பாராயணத்தை பெருமாள் திருச்சி சாத்தனம் அதுக்குன்னே ஒரு உற்சவம் ஏகாதசியிலேருந்து 10 நாள். திருவங்கி ஆழ்வார் பார்த்தா பெருமாள் வேத பாராயணம் கேட்கற மாதிரி ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் கேட்கணும், அதுவும் வேதத்துக்கு சம்மந்தம் தானே. ஆனால் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் கேட்கணுங்கிறதுக்காக திருவங்கி ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கே போய் நம்மாழ்வார் 7-12 ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவத்தை நடத்தினார். அத்தியனோத்சவத்தை ஆழ்வார் பாட்டோடு கூட சேர்த்து நடத்தினார். வேத பாராயணம் மாத்திரம் இருந்தது முன்னாடி, ஆகமங்களில் சொல்லிருக்கபடி வேத பாராயணம் மாத்திரம் இருந்தது. வேத பாராயணம் காத்தாலும் ஆயிடுச்சுன்னா மத்தியானம் என்ன காரியம்? அதனால மத்தியானம் திருவாய்மொழி திருநாள் நடக்கட்டும், திருவாய்மொழி பாராயணம் நடக்கட்டும் அப்படின்னு அழகா ஏற்பாடு பண்ணாராம். வேதத்துக்கு துல்லியமா நம்ம ஆச்சாரியர்கள் திவ்ய பிரபந்தத்தை வச்சிருக்கிறபடினால அத்தியனோத்சவம் தான் உற்சவங்கள்லயே அழகான உற்சவம். காத்தால வேத பாராயணம், அதுக்கப்புறம் புறப்பாடு, அதுக்கப்புறம் திருவாய்மொழி பாராயணம், ஆழ்வார்கள் மரியாதை சாத்து முறைன்னு பிரமாதமா இருக்கும். அதாவது அதிக ஆர்ப்பாட்டம் அதிக வாத்தியம் வித்தியம் இப்படிலாம் போட்டு இந்த லௌகீகமான ஆர்ப்பாட்டங்கள்லாம் குறைச்சிண்டு வைதிகமான வேத கோஷங்கள் திருவாய்மொழி கோஷம், அதே மாதிரி திருப்பாவை மார்கழி மாதம் வேற வந்துருமா, அதனால காத்தால தனு மாதம் திருப்பாவை பிரவச்சனம் அப்படின்னு ஒரு திவ்யமான ஒரு சூழ்நிலை வந்துடும் இங்கேயே. அப்படிப்பட்ட அழகான உற்சவம் இந்த கலியன் வந்து ஆழ்வார் திருநெருக்கே போய் ஆழ்வாரை இழப்பண்ணிட்டு வந்து இந்த உற்சவத்தை நடத்தி வச்சார் ஸ்ரீரங்கத்தில். ஆனால் பின்னாடி கொஞ்ச நாளில் மறுபடியும் விட்டு போயிடுது, ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள் எல்லாமே இல்லாமல் போயிடுது. அப்போ நாகமுனிகள் வந்து மறுபடியும் ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளை எல்லாம் தாம் பிரத்யட்சமாக வாங்கிட்டு அப்போ ஸ்ரீரங்கத்தை வந்து மறுபடியும் இந்த அத்தியனோத்சவத்தை திருப்பி ஆரம்பித்து வச்சார். அப்போ அத்தியனோத்சவம் நாகமுனிகள் ஆரம்பித்தபடி அழகாக நடந்துட்டு இருந்தது ஆழ்வாரை இழப்பண்ணிட்டு வந்து. ஆனால் மறுபடியும் அதுக்கு ஒரு ஆபத்து வந்தது, அத்தியனோத்சவங்கள்லாம் கூடாது, குறிப்பாக திருவாய்மையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஆட்சேபம் வந்தது ஒரு காலத்தில். அப்போ சுவாமி தேசிகன் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து போய் ஸ்ரீரங்கம் போயிருந்து அங்கே போய் வாதம் பண்ணி அவளை ஜெயிச்சு திருவாய்மொழி என்னுடைய பெருமையெல்லாம் ஸ்தாபிச்சு அத்தியனோத்சவத்தை மறுபடியும் ஆழ்வார் கொண்டு நடத்தி வச்சார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால அத்தியனோத்சவம் பண்ணுறதும் அதில் ஆழ்வார் திருவடி தொடருங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் பின்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம் தெரியணும் இந்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இது பெரிய உற்சவமாக பண்ணும்போது அதுவும் இல்லாமல் நாம் இன்னைக்கு
மோக்ஷம்னா என்னங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம சரணாகதி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நம்மாழ்வார் தானே. ஆனால் நம்மாழ்வார் திருவடி தொடர்கிற வைபவம் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அது பெரிய உற்சவமாக கொண்டாடணும். எதை உற்சவமாக கொண்டாடுறோமோ கொண்டாடலையோ, இதை கட்டாயம் பெரிய உற்சவம் ஒவ்வொரு ஸ்ரீ விஷ்ணுவனும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உற்சவமாக கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதுக்கு பிரதானமாக முதலே சொன்ன மாதிரி கலியனும் நாதமுனிகளும் சுவாமி தேசிகனும் பிரதானமாக இருக்கா. வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து 10 நாள் திருவாய்மொழி திருநாள் நடக்கும். 10வது நாள் கடைசியில் ஆழ்வார் திருவடி தொடல் வைபவம் அப்படின்னு நடக்கும். அதில் வந்து ஆழ்வாரை இலை பண்ணி எம்பெருமான் திருவடி கீழே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொன்ன மாதிரி திருவடி கீழே இலை பண்ணிடுவான். சூழிசும் பலிவுகள் 20 பாட்டியும் அழகாக விண்ணப்பம் பண்ணுவார்கள். நிதானமாக மெதுவாக விண்ணப்பம் பண்ணி பெருமாளை பிரதட்சணம் பண்ண வந்து ஆழ்வார் வந்து எம்பெருமான் திருவடிக்குள்ளுக்குள்ளே போக திருவடிக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டார், மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ஆழ்வாரே தெரியாத மாதிரி திருத்துழாயால் மூடி வச்சிருவா. அதுக்கப்புறம் லோகக்ஷேமத்துக்காக ஆழ்வாரை எங்களுக்கு சாதித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க மறுபடியும் அர்ச்சா விக்கிரகத்தை திருப்பி நமக்கு எடுத்து கொடுப்பார் அர்ச்சகர்கள், ஆழ்வார் சேவை சாதிப்பார் அப்படிங்கிறது இந்த உற்சவத்தினுடைய பிரக்கிரியா. இதுதான் அழகாக இந்த உற்சவம் நடக்கும். அர்ச்சா ஆழ்வாருடைய அர்ச்சா விக்கிரகம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதனால ஆழ்வாரை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கேட்டு வாங்குறதா ஐதீகம். இது பல திவ்ய தேசங்களில் பல விதமாக நடக்கும், பொதுவாக இப்படி நடக்கும் அதுக்காக சொல்லிட்டு. ஆக சரணாகதி பண்ண நமக்கெல்லாம், சரணாகதி சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் மூல புருஷராக இருக்கக்கூடிய ஆழ்வார் திருவடி தொடங்கிறது அதனுடைய தாக்கம் அது நமக்கு இன்னைக்கும் இருக்கு. அதனால்தான் சரணாகதி சம்பிரதாயமே நிற்கிறது. அந்த உற்சவம் அது பண்ணி அந்த வைபவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த வைபவத்தை எல்லாரும் போற்றணும், போற்றி அதனுடைய பலனாக சரணாகதி பண்ணி எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு அழகாக நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, திருவாய்மொழி அனுபவம் அதிலே சொன்ன மாதிரி இந்த 10 நாள் உற்சவம் அனுபவம் அத்தியனோஸ்வ அனுபவம் ஆனந்தமாக இருக்கும். அப்படி ஆனந்தத்தை நமக்கு முக்தானுபூதி மிகதாசதிங்கிற மாதிரி மோட்ச அனுபவம் ஆனந்தத்தை இங்கேயே கொடுக்குறார்கள். நமக்கு அதான் பெரிய விஷயம். அதாவது ஆச்சாரியர்கள் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறாங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. மோட்ச ஆனந்தத்தை இங்கேயே கூட அவளால் கொடுக்க முடியும், பின்னாடி மோட்சத்தை கொடுக்குறது கட்டும். இந்த சம்சாரத்தில் இருக்கும்போதே நமக்கே மோட்ச ஆனந்தத்தை கொடுக்க முடியும், அது அந்த உற்சவத்தை சேவிச்சா தெரியும். ஆழ்வார் திருவிழா உற்சவத்தை நேரம் சேவிச்சா தெரியும் மோட்ச ஆனந்தங்கிறது இங்கேயே கிடைக்கும். நமக்கு மோட்சம் வேண்டாம்னு சொல்லும்படி இங்கேயே கிடைக்கும் அந்த ஆனந்தத்தையும் நமக்கு கொடுக்குற. அப்படி உற்சவங்களில் சிரேஷ்டமான உற்சவம் ஆகும், அவசியமான உற்சவம் ஆகும் இந்த ஆழ்வார் திருவிழா உற்சவம் இருக்கும். வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 10வது நாள் சாத்துமுறை உற்சவத்தின் போது இது நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் ராத்திரி முழுக்க உற்சவம் இது பிம்மால விடிய காத்தால் தான் முடியும் இது இந்த உற்சவமே. இது ஆழ்வார் திருவடி தொடருடைய வைபவம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.